இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். இவர் வந்து கூச்சப்படுறாரு. அது ஏன்னா இயக்குனர் தாண்டி நடிகர் ஐட்டர்ல அதான். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்ததற்காக, என்னையும் தேர்ந்தெடுத்ததற்காக மிக்க நன்றி. சினிமா உலக வந்து சீர்படுத்தணும்னா அட்லீஸ்ட் ஒரு 50% சீர்படுத்தணும்னா அது ஒரு புதிய படங்கள் பூஜை போட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அருள்பதி சார். உங்கள் ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். பட் என்னுடைய ஐடியான்னா தட் இஸ் இந்த சங்கங்களின் சார்பாக வேலை எப்பொழுதும் நடந்துகிட்டு இருக்கணும், அதை நிறுத்திட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் சங்கங்கள் சார்பாக நாங்கள் சொல்ல முடியாது. என்னென்னா தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டம் போடணும். நீங்கள் அருள்பதி சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஷேர் ப்ராஃபிட் ஷேருக்கு வந்தால் தான் நாங்கள் படம் எடுப்போம்னு நீங்கள் போடுங்க சட்டம். அப்புறம் யார் படம் யார் அதுக்கு ஒத்துக்கிறவங்களை வச்சு நாங்கள் வகிக்கிறோம். நாங்கள் வந்து மூடிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம் என்றைக்குமே. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாக வந்து அந்த மாதிரி இருந்தது. நிறைய வருஷம் வருஷம் ஸ்ட்ரைக் வரும், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இனிமேல் ஸ்ட்ரைக்கே வரக்கூடாது அப்படின்னு பண்ணால் கூட போன வருஷம் கூட வந்தது மறுபடியும். அதனால் இனி ஸ்ட்ரைக்கு வேண்டாம், தயவு செய்து ஸ்ட்ரைக் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ஐடியா சொல்லுவாங்க. நானும் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட் ஆதான் பாருங்கள். நம்ம சங்கத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையில் இருந்தது தான், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த சங்கத்துக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது நானும் பி வாசு மட்டும்தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது 1 வருஷம் 2 வருஷத்தில் போயிடுச்சு. இப்போ பண மதிப்பெல்லாம் ரொம்ப கம்மியானதுனால பெரிய படம் வருஷத்துக்கு கண்டிப்பாக 50 படம் வருது. பெரிய படம் எடுக்கிற இயக்குநர்கள் கண்டிப்பாக மினிமம் 1 crore வாங்குவாங்க இல்லையா, பெரிய படத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க 1 லட்சம் ரூபாய் நம்ம சங்கத்துக்கு கொடுத்தா வருஷத்துக்கு 50 லட்சம் கண்டிப்பாக அது பாட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சில பேர் நம்ம விழாவெல்லாம் கொண்டாடுனா ஏன் இவனுக்கு வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னே கேட்குறானுங்க. சரி, நம்ம சங்கத்துக்கு முதல்ல நம்ம ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் பத்தில் நீங்கள் ஏதாவது கொடுங்கன்னு என்ன கேட்கலாம். நான் எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வர்ற வருமானத்திலேயே பண்ணிட்டு இருக்காம நம்மளும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. சின்ன படங்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுக்கட்டும், 5,000 ரூபாய் கொடுக்கட்டும், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. பெரிய படங்கள் இயக்குநர்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ரிலீஸ் ஆகும்போது 1 லட்சம் ரூபா கொடுத்தா கண்டிப்பாக மினிமம் 50 lakhs சேரும் 1 வருஷத்துக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் வைக்கிற தீ வச்சுட்டு நன்றி வணக்கம்.